பிதாவாகிய தேவனுடைய நாமம் தொடர்ந்து என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது நாம் இந்த வேளையிலே ஒருமுகப்படுத்தி தேவனுடைய வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. இன்றைய தலைப்பு, என்னுடைய வீடு பாலாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய வீடு பாலாய் இருக்கிறது. என்னுடைய வீடு பாலாய் இருக்கிறது. இது இன்றையனுடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பிலே தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் இன்றைக்கு நாம் தியானம் செய்வோமாக. ஆகாய் புத்தகத்தில் இருந்து நாம் இன்றைக்கு சிந்தைக்காக நாம் தெரிந்து கொள்வோமாக. ஆகாய் புத்தகத்தை நாம் யாவரும் நம்முடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. பழைய ஏற்பாடிலே பக்கம் 1089வது பக்கம், 1089வது பக்கம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் ஒவ்வொருவரும் கவனித்து கேட்போமாக. ஆகாய் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னுடைய விருந்து என்று சொல்லலாம், அல்லது பண்டிகைக்குரிய, அல்லது கொண்டாட்டம். இப்படி பல பெயரிலே என்ன செய்கிறது என்றால் அதனுடைய அர்த்தமானது பொருள்படுகிறது. சிறையிருப்பின் நாட்களிலே முதலாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யார் என்றால் இந்த ஆகாய் என்கிற ஒரு தீர்க்க தரிசி. ஜனங்களை சிறைப்படுத்தி அந்நிய தேசத்திற்கு கொண்டு போனதுக்கு பிற்பாடு தம்முடைய ஜனங்களுக்கு இப்பொழுது முதலாக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1ஆம் தேதி வந்தால் என்ன வருது, தீர்க்க தரிசனம் வருகிறது. 2ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ தீர்க்க தரிசனம் என்ன செய்யலை, காணல். மாதத்தில் முதல் நாள் என்ன வருகிறது, தீர்க்க தரிசனம் வருகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி வருகிறது என்றால், சிறையிருப்பு அந்த ஜனங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போன இடத்திலே இப்பொழுது என்ன செய்கிறதா என்றால், ஆகாய் என்கிற தீர்க்க தரிசன மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். பாபிலோனிலிருந்து செர்பாபாலோடு எருசலேமுக்கு வந்தவர்களில் இந்த ஆகாயும் ஒருவனாக இருந்தான். இவர்கள் வந்தவுடனே தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். எதை கட்ட ஆரம்பித்தாங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் சமாரியர்கள் தங்களுடைய விரோதத்தினாலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். அதனால தான் இன்றைக்கு தலைப்பில் என்ன பார்த்தோம், என்னுடைய வீடு பாலாய் கிடக்கிறது. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது. யாருடைய வீடு பாழாய் இருக்கிறது என்றால், தேவனுடைய வீடு பாழாய் இருக்கிறது. சொல்லுவோம், நம்முடைய வீடு பெருக்கலை, துடைக்கலை, சுத்தம் பண்ணலை, சாப்பிட்டு பாத்திரம் அப்படியே இருக்குது, போட்ட துணி அப்படியே அந்த அழுக்கல் அப்படியே இருக்குது, ஒட்டணெல்லாம் இப்படி இருக்குது, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்த மாட்டியா, வெறுக்கி இதெல்லாம் பெருக்கி வீட்டை எப்படி வச்சுக்கணும், நீட்னஸாக வச்சுக்க மாட்டியா, வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, இல்லை நம்மளே வாழ்கிற அந்த வீட்டில் சாப்பிட்ற அந்த வீட்டில் எப்படி வச்சுக்கணும் சொல்லும்போது சொல்லும், வீட்டை வர வர என்ன பண்ணுற, பாலாக ஆக்கிற. ஒரு புது துணி எடுத்து கொடுத்துற பிள்ளைங்களை சொல்லுவோம், போட்டு இந்த துணி என்ன செய்கிற, பாலாக ஆக்கிற, நாசப்படுத்துகிற, என்ன பண்ணுற, நாசம் பண்ணுற, இந்த வண்டி என்ன செய்கிற, நாசம் பண்ணுற, பாலாக ஆக்கிற. இன்றைக்கு உலகத்தில் பல விஷயங்கள் பாலாய் கிடக்கிறதுன்னு அப்படின்னு நீங்களும் நானும் பரதவிக்கிறோம். ஐயோ பாலா போச்சு, என் பணம் போச்சு, என் பொருள் போச்சு, என் சொத்து போச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பாலாய் போனதற்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகாரங்கள் சில நேரத்தில் மீந்து கல்யாண வீடுகளிலோ பிறந்தநாள் வீடாகளிலோ சில நல்ல நிகழ்விலே அந்த சாப்பாடு மீந்து போய் அந்த வெளியே குப்பையில் கொட்டும்போது அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், யாரும் வாங்கிறதுக்கு இல்லையே, பாழாக போதே, என்ன போயிடுச்சு, பாழாக போயிடுச்சு, என் பணம் பாழாய் போய்விட்டதே, என்ன போயிடுச்சு, என் பணம் பாழாய் போய்விட்டதே. ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்களும் நானும் இன்றைக்கு அதிகமாக பயபக்தியோடு கூட அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
ரெண்டாம் வசனம், மூன்றாம் வசனம், நான்காம் வசனம் வாசிங்களே. ஆகாய் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், மூன்றாம் வசனம், நான்காம் வசனம். இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த வசனங்களை கவனிங்க. பயபக்தியோடு தேவன் அந்த உணர்வு கொடுத்திருந்தார் என்றால், வேதாகமத்தை ஒவ்வொருவரும் ஆழமாய் படிப்பது மாத்திரமல்ல, அதை உணர்வது மாத்திரமல்ல, அப்படியே இருதயத்தில் பதிக்க வைக்கணும். அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் யார் மூலமா சொல்றாரு? ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய், ஊழியக்காரன் மூலமாய் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயம் கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். என்ன வரலையா? இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? இன்னும் டைம் வரல. என்ன வரல? இன்னும் டைம் வரல, காலம் வரல, வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் வரல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயம் கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஏன் வரல அப்படின்றாங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த ஜனங்களுக்கு செருபாபேல், ஆகாய், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, அங்கு தரியு ராஜா, இவங்கெல்லாம் தேவாதி தேவன் உள்ளுக்குள்ள ஏவுறார். இருக்க முடியல. ஏவி என்ன செய்யணும்? அந்த கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டதே, சுட்டரிக்கப்பட்டதே அப்படின்னு என்ன பண்றாரு? அந்த ஆலயத்துக்காக சுட்டரிக்கப்பட்டதற்காக இப்ப என்ன பண்றாங்க? இவங்க உள்ளத்தெல்லாம் கர்த்தர் ஏவின பிற்பாடு. அதனாலதான் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி பேசுகிறார். வசனம் வாசிங்கள, மூணாம் வசனம், நாலாவது வசனம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? என் வீடு எப்படி இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, என் வீடு எப்படி இருக்குது? யாருடைய வீடு பாழா இருக்குது? அவன் வீடு நாசமா போனா எனக்கு என்ன? அவன் வீடு எப்படி போனா எனக்கு என்ன? அவன் சொல் பேச்சு கேட்காதவன் அவன் எப்படி போனா எனக்கு என்ன? சொல்றோம்ல, நீங்களும் நானும் சொல்லியிருப்போம், பார்த்துருப்போம். சில ரவுடிங்க, சில துன்மார்க்கமானவங்க, சிலருடைய வார்த்தையை கேட்காதவங்க, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காதவங்க, உடன்பிறை பேச்சை கேட்காதவங்க, சில சண்டை வந்துச்சுன்னு சொல்லுவோம், அவன் எப்படி போனா எனக்கு என்ன? அவன் வீட்டில் இருந்தானா, வீட்டில் இல்லைனா எனக்கு என்ன? வீட்டில் கணவனை பார்த்து இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை, அவன் வீட்டிலே கிடக்கிறான் அப்படியே சொல்றாங்க. அவன் வீட்டில் இருக்கிறான் பாரு, உள்ள பாரு, அவன் என்ன பண்றான், உள்ள இருக்கிறான் பாரு, மரியாதை இல்லை. சரி, அது அந்த பக்கம். இங்கு கர்த்தர், என் வீடு எப்படி இருக்கிறதுண்டால், என் வீடு எப்படி இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, என் வீடு எப்படி இருக்குது சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க, என்னுடைய வீடு எப்படி இருக்கிறது? எப்படி பாழாய் இருக்கிறது? பெருக்கவில்லையா? துடைக்கவில்லையா? ஒட்டணம் அடிக்கவில்லையா? கல்லு மண்ணு வாங்கிட்டு வந்து அங்கே குப்பும் கோணம் கொண்டு வந்து அந்த இடத்துல கொட்டுறாங்களா? என்ன செய்திருக்கிறார்கள் அந்த ஜனங்கள்? என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எதில் கடந்தாங்க, எந்த அடிமைத்தனத்தில் கடந்தாங்க? அந்த அடிமைத்தனத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை எல்லாம் கடந்து, எரிகோ கோட்டையெல்லாம் உடைத்து, யோர்தானெல்லாம் தாண்டி, அவங்க சாப்பிட்றதுக்கு தேவ தூதர்களுடைய மண்ணாவை 40 வருஷமாக கொடுத்து, போட்டிருக்கிறதான உடைகள் பழசாக போகலை, காலில் போட்டிருக்கிற செருப்பு தேஞ்சி போகலை, அவங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது, அவங்களுக்கு அழகான காடை வருகிறது, அவங்களுக்கு குளிர் வேணுமா வெயில் இல்லை, அதனால் அவர்களுக்கு என்னது? மேகஸ்தம்பம். ராத்திர பயங்கர குளிர் இருக்கும் அந்த இடத்துல அவர்களுக்கு என்னது? அக்னி ஸ்தம்பம். காரணம் என்னது? சுகமாய் அனுபவித்து விட்டார்கள். சுகம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தேவனுடைய ஆலயம் இப்ப எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு சொன்னா நிறைய சாக்கு இருக்கு. வாங்க தொழுகைக்கு வாங்க, வாங்க பாட்டு பாட வாங்க, வாங்க ஜெபம் பண்ண வாங்க, வேதங்களை நல்லா வாசிங்க, இன்னும் சகோதரிகளும் குழந்தைகளும் வயோதிகளும் வாலிபர்களும் எழும்புங்க. என்ன செய்யுங்க? ஆலயத்தை என்ன செய்யுங்க? கட்டுங்க. என்ன செய்யுங்க? இங்கே ஏதாவது கட்டணுமா?
இதில் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்குதா? குறுக்கே ஏதாவது செவ்வறு போடணுமா? சொல்லுங்கள், இங்கே ஏதாவது கட்டுறதுக்கு வேலை இருக்குதா? எதுவும் கட்ட வேண்டாம். பூசணுமா? டைல்ஸ் போடணுமா? இங்கே வேறு என்ன வேண்டும்? எவ்வளோ சுகமான ஒரு இது. இப்படியெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஜனங்கள் இப்பொழுது எந்த வீடுகளில் இருக்கிறார்கள் என்றால், தங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை கொடுத்தது நிமித்தமாக இப்பொழுது அவர்கள் சுகமாய் தங்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மச்சுப்பாப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவானா? நாங்கள் எப்படி இருக்கணும்? நாங்கள் சுகமாக இருக்கணும். தேவனுடைய வீடு நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைனா என்ன, அது பாழாக இருந்தால் என்ன, அது பழசாக போனால் என்ன? நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் எப்படிப்பட்டு வாழ்வோம்? மச்சூப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுதான். பழியேற்பாடிலே இப்படி சொன்னவர், அந்த பழியேற்பாடிலே அந்த ஜனங்கள் சில மனம் திரும்பினார்கள். புதிய ஏற்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்களும் நானும் யார் நமக்கு தெரியும். நீங்களும் நானும் நம்முடைய பாரம்பரியங்கள் என்னன்றது நமக்கு தெரியும். நாம் புறஜாதிகளாக இருந்தோம். புறஜாதியாகிய நம்மை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செய்திருக்கிறார், வாங்கியிருக்கிறார். நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 16 இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயமாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்களேன், மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 16:18. பழைய ஏற்பாடில் இப்படி படிக்கிற நமக்கு புதிய ஏற்பாடில் என்ன சொல்லுகிறாரு, அதை தியானம் பண்ணுவோமா? மத்தேயு கீர்த்தன சுவிசேஷம் 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என்னுடைய சபைகள் அப்படிலாம் வரல, என் சபை கட்டுவேன். ஒரு மேல சொல்றது, சிங்கிளர்ல சொல்ற, பன்மையில சொல்லல. எவ்வளோ சர்ச் இருக்குது, வீட்டு பக்கத்துல இருக்குது, வீட்டு தெருவில் இருக்குது, தொலைவா இருக்குது, பஸ் பிடிச்சு போறோம், ட்ரெயின் பிடிச்சு போறோம், எவ்வளோ இருக்கிறது. ஆனால் என் சபை என்று சொன்னார். யாருடைய சபை? என் சபை. யார் சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? என் சபையை கட்டுவேன். சபைகள் சொன்னாரா, என் சபையை கட்டுவேன்னாரா? என் சர்ச். அவருடைய, அவர் கட்டுற சர்ச்சுக்கு யார் பேர் வைப்பார்? கொத்தனார் பேரை வைப்பார். தாஜ்மஹால்னு ஒருத்தர் கட்டினார் இல்லையா, யார் பேர் வைப்பார்? கொத்தனார். நீ ரொம்ப அருமையாக கட்டினாய் கொத்தனார், கான்ட்ராக்டர் நீ கத்து கட்டி இருக்கிறாய், நம்ம சர்ச்சில் இருக்கிறார்ல அப்படின்னு அவர் பேர் வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க, நாங்கள் என்ன நாங்கள் என்ன மனதில் நினைத்திருக்கிறோம் அப்படியாக நீங்கள் எங்களுக்கு கட்டி கொடுக்குறீர்கள். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 2 47 அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செய்தார் என்றால், சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என் சபையை கட்டுவேன் சொன்னவர், அந்த சபையை அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக 1 கட்டுகிறார். அப்பொழுது வசனங்களை சொல்லப்படும் பொழுது 3000 பேர் அந்த சபையில் சேர்க்கப்படுறாங்க. எந்த சபையில் சேர்க்கப்படுறாங்க? இயேசு கிறிஸ்துவே அந்த சபையில் சேர்க்கிறார். அந்த சபை தான் எந்த சபை? அந்த சபை தான் எந்த சபை? பைபிள் இருக்கணும் இல்லையா, அந்த சபை. அது எந்த சபை சொல்லுங்க? அந்த சபை என்ன சபை? ரோமர் 16:16 என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். என்ன வாழ்த்துகிறார்கள்? அவர் எந்த சபையை கட்டினார், எந்த சபைக்கு ரத்த சிந்தினாரு, ரட்சிக்கப்பட்டவங்களை எந்த சபையில சேர்க்கிறார் என்றால், தம்முடைய சபையில சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. எல்லாருமே எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு எந்த இரத்தத்தினாலே? பேதுரு ரத்தம் சிந்தினாரா? செயின்ட் பீட்டர் சர்ச் அப்படின்னு பார்க்குறோம்ல, பிலதோல்வியா சபை,
லவோதிகே சபை. பிலதெல்பி என்பது என்னது? ஊர் பேர். ஊர் பேர்ல என்ன இயங்குது? சபை இயங்குகிறது. மனவாட்டி நாம் புருஷ பேர் என்ன கேட்டன்னு சொல்லணும்? கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். அவர் தானே புருஷன். உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் மனவாட்டியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை. நீங்களும் நம்மளோடு கூட இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். தமது சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபைக்கு என்ன பேர் வைப்பாரு? அப்போ கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சபையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒன்று கொரிந்தியர் 3:16 1 Corinthians 3:16 இந்த தேவனுடைய ஆலயம் யாராக இருக்கிறோம் என்றால் வாசித்து பாருங்கள். 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தராய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பழைய ஏற்பாடிலே தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, புதிய ஏற்பாடிலே தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, யார் ஆலயம் இன்றைக்கு? புதிய ஏற்பாடிலே யார் ஆலயம்? நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயம் எங்கே இருக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இல்லாத பொழுது அது என்னவாய் மாறிவிடுகிறது என்றால் பாலாய் போய்விடுகிறது. என்னவாய் போய்விடுகிறது? அதனால தான் பழைய ஏற்பாடிலே பிதாவாகிய தேவன், என் வீடு பாலாய் கிடக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் வீடு பாலாய் கிடக்கிறது. நீங்கள் மற்றும் பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவாம். பல நேரங்களிலே தேர்வு வந்து விடுகிறது, பரீட்சை வருகிறது, வேலைக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், சவாரிக்கு போகணும், முடியல, எத்தனையோ சாக்கு போக்கு, என்னென்னமோ சாக்கு போக்கு. ஆனால் கர்த்தருடைய வீடு எப்படி இருக்கிறது? பாலாய் இருக்கிறது. யார் அந்த ஆலயம்? நீங்கள் தான், நானும் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் கெடுத்து விடுவார். 1 Corinthians 6:19 1 Corinthians 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் யார் கிடையாது? நீங்கள் உங்களதே கிடையாது. இந்த சரீரம் யாரது கிடையாது? எல்லாரும் சொல்லுங்க, இந்த சரீரம் யாரது கிடையாது? உங்களுடையது இல்லை. நீங்கள் யாரு? தேவனுடைய ஆலயம். உங்களில் தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி. அப்படிதான் வேதம் சொல்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் யாராலே பெற்றீர்கள் என்றால் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா அப்படின்னு கீழே சொல்கிறார். 20 வசனத்திலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்கன்னா ஒரு இடத்த ஒன்று போய் வாங்குகிறோம், பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? பத்திர கிரயம் இருக்கா இல்லையா? பத்திர கிரயம் அதில் எழுதுவாங்க, இன்னாருடைய சொத்து இன்னார் வாங்குகிறார், இன்னாருடைய சொத்தை இவருக்கு விற்கிறார். அந்த பத்திரம் 20 ரூபா பத்திரம், 100 ரூபா பத்திரம், 50 ரூபா பத்திரம், 500 ரூபா பத்திரம்னு இருக்குல்ல, அந்த பத்திரத்தில் என்ன செய்வாங்க? இவருக்கு நான் வந்து அதை வந்து நான் வந்து கொடுக்குறேன், தானமாக கொடுக்குறேன், இதை வந்து இஷ்ட தானமாக நான் கொடுக்குறேன். ஆனால் பரிசுத்த வேதாகமும் அந்த பிதாவாகிய தேவன் அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் தான் அந்த ஆலயம். இந்த சரீரம் என்னுடையது. உங்களில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ஆலயம் உங்களுடையதல்ல, அது என்னுடையது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாழாய்படுத்தக்கூடாது. என்னுடைய ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? வீட்டில் என்ன பண்ணுறோம்? வீட்டில் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோமா? பைபிள் படிக்கிறோமா? அப்படின்னு உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய மனசாட்சிக்கு மாத்திரமே தெரியும். இந்த ஜனங்க சொல்கிறாங்க, இன்னும் தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு என்ன வரல, என்ன வரல, டைம் வரல. என்ன வரலையா? காலங்கள் வரலையா? ஊழியம் பண்ணுறதுக்கா? சர்ச்சைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி டைம் வேணும், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஊழியம் பண்ணுறதுக்கு இப்போ இல்லை டைம், கொஞ்சம் நேரம் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் இப்போவே சின்ன வயசுலேயே
இன்னும் வாலிப வயசுல முடியல, கை கால் வழிக்குது இல்லை, போக முடியுதா? நல்லா அனுபவிச்சுட்டு வாழ்க்கையை நல்லா என்ன செய்யணும், அனுபவித்துட்டு என்ன பண்ணலாம், அப்புறமா வயசான காலத்தில் போய் முட்டியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் நடக்க முடியாத காலத்தில் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்றதா? இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இன்னும் காலம் வரவில்லை, இப்போதான் என்ன பண்ணுறேன், வாழ்க்கையில் ஒரு அடி வைக்கிறேன், இப்போ தான் சம்பாதிக்க போயிருக்கிறேன், உடனே சர்ச்சைக்கு வந்துடுதா? எப்போ பார்த்தாலும் சர்ச்சை சர்ச்சை சர்ச்சைனா வேதம் சொல்லுகிறது என் வீடு பாழாய் கிடக்கிறது. என் வீடு எப்படி கிடக்கிறதா? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வீடு எப்படி கிடக்கிறது? வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா சகோதரன் சகோதரி கேட்பார், உன் வீடை மட்டும் நீ சுத்தமாக வச்சுக்கிற, அதை அழகாக வச்சுக்கிற, ஜபம் பண்ணி வச்சுக்கிற, இயேசு கிறிஸ்து கொடுத்ததான சட்டத்திட்டங்களை கை கொண்டு நீ பாழாக்காம அதை அழகாக அலங்காரமாக வச்சிருக்கிற, மற்றவர்கள் எங்கே கேட்பாரா இல்லையா? கீழே தேவனுடைய வீடே பாழாய் கிடக்கும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? என்னெல்லாம் செய்வார்? நான் அவருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, நம்முடைய வீடு வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? ஆகாய் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 1090வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கடகடகடன் சில வசனங்களை நாம் வாசித்து நாம் கடந்து செல்வோமாக. 1090வது பக்கம், ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் இப்பொழுது 6வது வசனம் நாம் வாசிப்போமாக. எல்லாருமே சேர்ந்து அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீ எவ்வளவு விதைப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் போது, கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீ சுகபோகமாய் உன்னுடைய வீட்டிலே வாழ வேண்டும், இருக்க வேண்டும், தூங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நீ என்னதான் திரளாய் விதைத்தாலும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருவீர்கள். கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறது? நான் சொல்லலைங்க, மதன் ராஜாவுடைய வசனம் கிடையாது, இது யாருடைய வார்த்தை? ஆகா என்கிற தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறேன், அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன், அந்த வார்த்தையை தான் நீங்களும் நானும் நிறைய முறை படிச்சிருப்போம், அந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் தட்டி எழுப்ப வேண்டும். ஐயோ, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆலயமாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம்? யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். கீழே வாசிக்கும் பொழுது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் என்ன செய்யவில்லை, குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொல்லாதா பொத்தலான பையிலே அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான் என்றால் போடுகிறவனாக இருக்கிறான். சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது? பொத்தலான பைக்கு போயிட்டு இருக்கு. என்ன ஒன்றும் சம்பாதி, ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணம் இல்லை என்றால் நீங்களும் சரி நானும் சரி, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படவில்லையோ பொத்தலான ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? நீ சம்பாதிக்கிற, நீ உனக்குன்னு வாழ்க்கை வாழ்கிற, ஆனால் அது எப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும்? பொத்தலான பையில் போயிட்டே இருக்கும். கீழே 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து எப்படி வருமா? இன்னைக்கு இந்த இதை விட்டுட்டனா போச்சுங்க, எதை விட்டுட்டா போச்சுங்க? பிரதர் வாங்க, பிரதர் பிரதர் வாங்க, சிஸ்டர் வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க. என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்பு? வரலாம்ல சகோதரிகள் கூட்டம், வரலாமே சகோதரர்கள் கூட்டம் இருக்குதே, சகோதரர்கள் கூட்டம் வேலைக்கிழமை வரலாமே, வரும். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம், எப்போ அந்த ஏற்ற காலங்கள் வருகிறதோ, எப்போ திருமண ஏற்ற வேலை வரும் பொழுது, கல்யாண பாக்கியம் வரும் மாதிரி, பிள்ளை பாக்கியம் வரும் மாதிரி, அப்போ தான் என்ன வரும், அப்போ தான் பையனும் என்ன வரும், தேவன் ஊழியம், அப்போ தான் எல்லாம் வரும். தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இது கொஞ்சமாய் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கிறது. என் வீடு எப்படி இருக்கிறது? வேதனை இருக்குமா இல்லையா? உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்துக்கு வேதனை இருக்கும் இல்லையா? இருக்குமா இருக்காதா? ஒன்லி சண்டே மாத்திரம் தொழுகையில் ஈடுபடுவேன், மற்ற நாளெல்லாம்
டைம் இல்லை. டைம் இல்லை. செய்யுங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்கள். அதே நேரத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் கேட்டுக்கிட்டு வரும் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று கர்த்தருக்குள்ளான ஒரு வைராக்கியத்தை நான் தட்டி எழுப்பினேன். இரண்டாவது வாரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை குறித்து ஜபம் பண்ணுங்க. அப்போ இவ்விடத்தில் இராதுபடிக்கு உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை சங்காரமாக்க மாட்டார். நீங்கள் இந்த மூணு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களை சங்காரம் பண்ணிவிடுவார், அழிச்சிடுவார்ன்னு சொன்னேன். இன்றைக்கு என்ன செய்தி? போன வர தம்பி கொடுத்தார், நீங்கள் அவருடைய பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்று. இன்றைக்கு செய்தி, தேவனுடைய வீடு எப்படி கிடக்கிறது? பலாய் கிடக்கிறது. யார் அந்த தேவனுடைய வீடு? யாருங்க அந்த தேவனுடைய வீடு? நீங்களும் நானும் தான் யாரு? தேவனுடைய வீடு. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? துன்மார்க்கமான மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? இதுதானா கேட்குறோம்? அடே கண்ணெல்லாம், அடே கண்ணெல்லாம் கலங்குது, அழுகிறோம். சரி, எல்லாம் ஓகே, இங்கேருந்து ஸ்டெப் தான் உனக்கு. ஓகே, பாய் பாய் தாட்டா, தாட்டா பாய் பாய். அப்படி தான் போயிட்டுருக்கு நம்முடைய வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படியாக போய்கொண்டிருக்கிறது. வேதாகமத்திலே தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார், என் வீடு பாலை கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும், அந்த அடுத்த வார்த்தையை கவனிங்க, நீங்கள் என்னுடைய வீடு பாலை கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர் உங்களையும் என்னையும் கஷ்டப்படுத்துறதல்ல, உங்களுடைய சம்பாத்தியத்தை அவர் பொத்தலான பையில் போடுறதல்ல. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணார்கள் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான அக்கறை கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான துளியளவும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிரதானமான புதிய உடன்படிக்கை நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எங்க மற்ற இடத்துக்கு போ? ஞானசனமே இல்லை, பந்தியே இல்லை. மற்ற இடத்துக்கு நீ எங்க உனக்கு ஓடி போய்? நீ போய் பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறானா? நம்ம உயிரோடு இருக்கிறானா? சரீரம் இருக்கிறது. நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா நமக்கு ரத்தம் இருக்குது, பிரதானமாக கொடுத்துருக்கிறார். அதை நமக்கு நிறைவேற்றணும் அல்லவா? இரண்டு மணி நேரம் தானே கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா அந்த சத்தியத்திற்கு? பழியேற்பாடிலே அந்த ஜனங்க கர்த்தருடைய ஆலயத்தை பாழாக்குவதற்கு அந்த ஜனங்களுக்கு சில காரியங்களை கொடுக்குறார். என்னெல்லாம் கொடுத்தா நம்ம படிப்போமா? கடகடகடகடன்னு ஒரு ஐந்து வசனங்களை நாம் பார்ப்போம். வாசித்து பாருங்கள், உபாகமம் 32:6. கடகடகடன்னு அந்த பழைய ஏற்பாடிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். உபாகமம் 32:6 பழைய ஏற்பாடில் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 265 பக்கம், 265. என்ன ஜனங்கள்? அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன ஜனங்களா? விவேகம் என்னது? அறிவு இல்ல, புத்தி இல்ல, விவேகம் இல்ல. நாம என்ன பண்ணுவோம்? பெருமையா சொல்லிக்கும், எனக்கு இருக்கிற அறிவு எவ்வளவு தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர், தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அந்த பாழாய் கிடக்கிற அந்த ஜனங்களை உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் ஆலயத்தில் சரியாக இல்லை என்றால், விவேகம் இல்லாத என்ன ஜனங்களே, மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கின, உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்டவர், உன்னை நிலைப்படுத்தினவர், உனக்கென்று வாழ்க்கை கொடுத்தவர், உனக்கென்று சம்பாதித்தியங்களை கொடுத்தவர், உனக்கென்று வேலையை கொடுத்தவர், உங்களுக்கு உயிரை கொடுத்தவர் அவர் தான், உங்களுக்கு வேலையை கொடுத்தவர் அவர் தான், உங்களுக்கு சம்பாதித்தம் கொடுத்தவர் அவர் தான், உங்களுக்கு மனைவி கணவன் பிள்ளைகள் பேரம் பேத்தி சொத்து வீடு எல்லாமே கொடுத்தவர் அவர் தான். அவருக்கே வாரத்தின் முதல் நாளிலே தொழுகையிலே மரியாதை இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வேற யாருக்கு போய் செலுத்துவோம்? எல்லாமே கொடுத்தது அவர். வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறோமே, எப்படி கொடுப்பாரு? எவ்வளவு அவர் கொடுத்தாரு? வேலையை திறமை யார் கொடுத்தது? இந்த சம்பாதிக்கக்கூடிய பலனு கொடுத்தது யாரு? அவர் தான் கொடுத்தார். உபாகமத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சம்பாதித்துக்குரிய பலனை அவர் தான் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள் உபாகமம். அதையும் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் லகுவாக அதை நீங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். உபாகம் 8:17.
பதினேழாம் வசனம். நமக்கு வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அவர் என்ன சொல்கிறார் என்றால், நம்மளை ஆட்கொண்டவரும் நம்மளை வழி நடத்துகிறவரும் என்ன சொல்கிறார் என்றால், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த பணத்தை இந்த நகைகளையும் இந்த சொத்துக்களையும் இந்த ஐஸ்வரியத்தையும் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. 18 வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரையை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கும் எனக்கும் வேலையை கொடுத்தவர் யார் தெரியுமா? அவர் தான். அந்த வேலையில் ஒரு சின்ன டிஸ்ட் வச்சார்னா போதும், அந்த வேலையில் ஒரு சின்ன கழகம் வச்சார்னா போதும், அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வச்சா போதும், அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வச்சா போதும். என் வீடு பாழாயிருக்கிறது, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அவங்கள பார்த்து சொல்கிறார், விவேகம் இல்லாத ஜனங்களை. ஏன் உங்களுக்கு இல்லையா? மதிக்கட்ட ஜனங்களை இல்லையா? நான் தானே உன்னை ஆட்கொண்டேன், நான் தானே உன்னை உருவாக்கினேன், நான் தானே உன்னை படைச்சேன். எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரத்தில் 6 நாள் நீ வேலை செய்கிறியே, ஒரு நாள் என்ன நாள்? ஒரே நாள். யோசுவாவின் புத்தகம் 18:3 வசனம் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன், அந்த ஜனங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள், கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 18:3 வசனம், 5 வசனம் சொன்னல, கடகடன்னு நம்ம இதை படித்து நம்ம போவோம். எடுத்தவங்க வாசிங்க, யோசுவாவின் புத்தகம் 18:3 வசனம், 291 பக்கம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள், சோம்பேறியாக இருப்பீங்கன்னு கேட்குறார். அவ்வளோ சோம்பேறி, தூக்கம் முடியல, பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னா நமக்கு என்ன வரும்? தூக்கம் வருமா? வரமாட்டேங்குது. கடங்காரம் நிற்கணும் வெளியே வந்து, என்ன வரமாட்டேங்குது? தூக்கம் வராது, வரதுக்கு முன்னாடி ஓடிடுவோம். ஆனால் இங்கே, நீ தேசத்தை சுதந்திரித்து விட்டாய், ஆனால் நீங்கள் எந்த மட்டும் வசதியாக இருப்பீர்கள், எந்த மட்டும்? ஒன்று என்ன கேட்கிறார் என்றால், உனக்கு விவேகம் இல்லையா என்று கேட்கிறார். இரண்டாவது கேட்கிறார், நீங்கள் ஏன் அசதியாக இருக்கிறீங்க? அசதி இருந்தால் தேவனுடைய ஆலயத்திலே வரமாட்டோம், நீங்களும் நானும் வீட்டிலே இருந்து இது சாப்பிடும், கண்ணு பார்க்கும், கண்ணு தூங்கும், தலை சிந்திக்கும், அங்கங்கன்னா எல்லாம் செய்யும், எல்லாமே செய்யும், டிவி பார்க்கறது, செல்ஃபோன் பார்க்கறது, எல்லாம் செய்யும். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய காரியம் செத்து போனதாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. இயேசு எப்போ வருவார் தெரியாது, திருடனை வரைது போல வருவார். அவர் வரும் பொழுது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாக வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு ஏன் வரமாட்டுகிறார்கள் என்றால், தேவனுடைய ஆலயம் ஏன் பாழாகுகிறது என்றால், நியாயாதிபதிகள் 5:23 வசனம், நியாயாதிபதிகள் 5:23 வசனம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 308 பக்கம். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, மோரேசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் துணையாய் நிற்கவில்லை. என்ன செய்யலையா? கர்த்தருடைய பட்சத்தில் யார் கர்த்தருடைய பட்சத்தில் துணையாக வந்து நிற்கலையோ, ஊழியக்காரனுக்கு துணை இல்லாத போது, தேவனுடைய ஜனங்களோடு கூட துணையாய் நிற்காத பொழுது, என்ன நிற்காத பொழுது? எப்பெல்லாம் துணை நிற்கலையோ, கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் என்ன செய்ய மாட்டார்? துணையாக நிற்கவே மாட்டார். காரணம் என்ன? நீ கர்த்தருடைய பட்சத்தில் துணையாக நிற்கலை, உனக்கு பிரச்சனை வரும்பொழுது, உனக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு துணையாக நிற்பாரா? அதனால தான் சொல்கிறாரு, மோரசி சபியுங்கள், சபியுங்கள். ஏற்கனவே சாபத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், ஏற்கனவே பாவத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், ஏற்கனவே பாரம்பரியத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம். வந்திருக்கிறனா எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்துக்கள் பாரம்பரியமாக இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வேளக்கிழமை, அதுக்கணும் பரிகாரங்களும் பூஜைகளும் கோயிலுக்கணும் ஓடுவோம். அந்த நாளெல்லாம் நினைக்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு தாவீது சொல்கிறார். அதெல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ என்ன வருது? அதனால தான் சொல்கிறார், கர்த்தர் பட்சத்தில் துணையாய் நிற்க மாட்டார். நீங்களும் நானும்
எப்போ வருவது? வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்பொழுது, படிப்பினுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பொழுது, எதிர்காலத்தினுடைய தேவைகளுக்காக காத்திருக்கும்போது, ஆண்டவரே ஆண்டவரே ஓகே நீ எல்லாம் ஓகே செய்ததை நான் எல்லாம் கேட்குறேன், நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கு அப்புறம் நீ என்ன கொடுத்துக்கிட்டு இருந்த, எனக்கு கணம் கொடுத்தியா நீனு? நான் தேவனானால் என்னுடைய கணம் எங்கே? நான் ஒரு எஜமான் முதலாளி உனக்கு, நான் முதலாளியானா எனக்கு பயப்படும் பயம் கேட்குறாரா இல்லையா? பயம் வரலையே, அவருக்கு மரியாதை சுத்தமாக இல்லையே. தேவனுடைய ஜனமாகிய இந்த கன்னியாகுளம் கிறிஸ்தவ சபையில் நீங்கள் யாரும் அப்படி கிடையாது. ஏன்னா இது வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, அருமையான எனக்கு கிடச்சிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிங்களும் எப்படிப்பட்ட விசுவாசிங்க, ரொம்ப அருமையான தேவனுடைய பிள்ளை. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், இந்த வசனங்களெல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளைகள் பலர் இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் குறித்தல்ல, நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறோம். நாம் அசதியே கிடையாது, நாம் விவேகம் இல்லாத ஜனமா? இல்லவே இல்லை, நாம் அறிவுள்ள ஜனங்கள். தொடர்ந்து கீழே பாருங்களேன், 2 நாளாகமும் 24:5 2 நாளாகமும் 24:5 கடகட நம்ம போவோம். 2 நாளாகமும் 24:5 உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் வருஷம் பழுத பார்க்கறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள், இந்த காரியத்தையை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர்கள் என்ன செய்தார்கள்? தாமதம் பண்ணக்கூடாது. பழுது பார்க்கறதுக்கு வருஷ வருஷம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. தாமதம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தொழுகை எத்தனை மணிக்கு? நாம் என்ன செய்வோம் ஐயா, என்ன செய்வோம் சகோதரர்களே சகோதரிகளே? தாமதம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை பாழாய் கிடக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் மற்றவங்களாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் நான் கர்த்தரிடத்தில் வைராக்கியமாக இருப்பேன். தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தேவனுடைய வீடு, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவரை நினைவு கூறும்படியாக கொண்டாட போகிற இடங்களில் என்ன பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், நான் கர்த்தருக்காக துணையாக இருப்பேன். நான் அசதியாக இருக்க மாட்டேன், நான் தாமதம் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? நான் தாமதம் பண்ண மாட்டேன். அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? தாமதம் பண்ணாதுன்னு சொல்லி அவங்க தாமதம் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்களா? தாமதம் பண்ணினார்கள். தொடர்ந்து கீழே வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 3:5 வாசிக்கும் பொழுது ரொம்ப மிக மகிமையான ஒரு வார்த்தையாக தேவனுடைய வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடியும். நெகேமியா 3:5 அங்கு வாசிக்கும் பொழுது, அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள், அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. தேவனுடைய நம்முடைய ஆண்டவருடைய வேலைக்கு என்ன கொடுக்கல? தேவனுடைய வேலைக்கு என்ன கொடுக்கல? கழுத்தையே கொடுக்கல. வார வாரம் நம்ம சில ஊழியக்காரங்களுக்கு இங்கிருந்து உதவி போகிறது. நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வாழ்க்கையில் விசேஷித்த மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்கிறோம்? இந்த சபையிலிருந்து நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரனை, கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிறோமா? அப்போ இந்த ஊழியம் வளர்வதற்கு, இந்த சபை வளர்வதற்கு, நீங்களும் நானும் வளர்வதற்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சொல்லுகிறோமா? சத்தியத்தை கொண்டு போய் சொல்கிறோமா? போங்க, போய் பாருங்கள், நான் அதை ஓட்டினா, நான் இதை ஓட்டினா, அங்கே போனால், அந்த கதை, இந்த கதை, வம்ச வரலாறு, இதை கேட்டு ஒரு செய்தி முடிஞ்சு போச்சு. வா, சம செய்தி. என்ன செய்தி? சூப்பர் செய்தி. தேவனுடைய வசனங்களை ஆழமாய் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை அந்த ஜனங்கள் விவேகம் இல்லாதவர்களாக இருந்தார்கள், மதிக்கெட்டு போயிருந்தார்கள், அந்த ஜனங்கள் அசதியாக இருந்தார்கள், அந்த ஜனங்கள் தேவனுடைய பக்கத்திலே துணையாக இருக்கவில்லை, அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பட்சத்திலே இல்லை, அந்த ஜனங்கள் தாமதம் செய்தார்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவருடைய வேலைக்காக கழுத்தை கொடுக்கவில்லை. கழுத்தை கொடுக்கலன்னா என்ன செய்யலை?
சுத்தமாக கீழ்ப்படியலை. கர்த்தருடைய வேலையை அசிதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசிதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியக்காரர் தான் செய்யணுமா? ஊழியக்காரர் தான் செய்யணுமா? நீங்களாம் நானெல்லாம் யாரு? ஆசாரியர்கள். நீங்களும் நானும் புதிய ஏற்பாடிலே லேவியர்கள். நீங்களும் நானும் புதிய ஏற்பாடிலே ராஜாக்கள். எல்லாரும் அது இதுன்னு வரும், சூழ்நிலாம் வரும். கர்த்தருடைய ஆலயத்தில் தாமதம் பண்ணக்கூடாது. இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? அந்த வார்த்தையை கவனிங்கள். இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிங்கள். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 25:27. இயேசு என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய பழுது பார்க்காதவர்கள், யாருக்கும் சத்தியத்தை சொல்லாதவர்கள், தங்களுடைய வீடுகளில் சுகமுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை இயேசு என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 25:27 வாசிங்களேன். பக்கம் சொல்லணுமா? 40வது பக்கம். நான் வந்து என்னுடையதை வட்டியோடு கூட வாங்கிக் கொள்ளுவேன். எப்படி வாங்கிக்குவாராம்? கடனை கொடுத்துட்டு வட்டிக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும்ல. கடன்காரன் அந்த வட்டியோடு வாங்கும்போது எப்படி இருக்குங்க தெரியுமா? வட்டி இப்போ அநியாயமாக வாங்குகிறான். கந்து வட்டி இப்போல்லாம் செய்திகளை பார்க்குறோம். கந்து வட்டிக்காரனும் பிடிச்சி பிடிச்சி போட்டுன்னு இருக்கிறான். ஏசு என்ன திரும்ப சொல்கிறாரு? நான் வந்து என்னுடையதை, நான் வந்து என்னுடையதை, அந்த வார்த்தை ஆழமாய் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து என்னுடையதை வட்டியோடு கூட வாங்கிக் கொள்வேன். அவரது என்ன நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவருடையதை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை அவர் எப்படி வாங்குவார்? வட்டியோடு வாங்கிடுவார். எப்படி வாங்குவாராம்? வட்டியோடு வாங்கி விடுவார். கீழே வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 9:35, 36:37 பக்கம், 616வது பக்கம். நெகேமியா 9:36. நெகேமியா 9:35, 36:37 பழைய ஏற்பாடிலே பக்கம் 616. எடுத்தவங்க வாசிங்க. ஆ, நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. அவர்களுக்கு, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? பெரிய தயவையும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமான செழிப்பான தேசத்திலே உமக்கு ஊழியம் செய்யாமல், என்ன செய்யாமல? ஊழியம் செய்யாமலும், அதாவது கடவுளுடைய வேலையை செய்யாமல் தங்கள் துர்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். என்ன பண்ணாங்க? துர்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எதனால பார்த்தீங்களா? எப்படி அடிமையெல்லாம் படுத்துகிறான் பார்த்தீங்களா? பிசாசு அடிமைப்படுத்துகிற காரணம் பார்த்தீங்களா? போகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. படிப்பு வேலைகள் ஓகே, எல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பார்ட் எடுத்துடணும். அதனால தான் கவர்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருக்கு. அன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கணும். அன்றைக்கி தான் என்னவா? ரெஸ்ட் எடுக்கணும். அவர்களை எவ்வளவு தந்திரமாக பிசாசு, இவ்வளவு தந்து உனக்கு பெரிய தெய்வம் தந்து உனக்கு விசாலமான செழிப்பை தந்து நீ எனக்கு வேலை செய்யாமல் இருந்தனா, இன்றைய தினம் நாங்கள் யாராக இருக்கிறோம்? அந்த ஜனங்க தான் சொல்கிறாங்க. எந்த ஜனங்க சொல்கிறாங்க? அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்கிறாங்க. இன்றைய தினம் நாங்கள் யாராக இருக்கிறோம்? அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் யாராக இருக்கிறோம் என்றால் அடிமைகளாக இருக்கிறோம். காரணம் நன்மையும் இல்லை, பலனும் இல்லை. எப்படி வச்சிருப்பாரு? அடிமையாக தான் வச்சிருப்பாரு. கடவுளுக்கு கொடுக்காத மரியாதையும் கடவுளுக்கு கொடுக்காத பயத்தையும் அடிமையாக தான் வச்சிருப்பார். அதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. 37வசனத்திலே அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம், அதனுடைய வருமானம் சொல்லுங்க, அதனுடைய வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேலே வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. யாருக்கு போகுது? ராஜாக்கு போயிட்டு இருக்குது, வட்டிக்கு போயிட்டு இருக்குது, அங்க போயிட்டு இருக்குது, பெட்ரோலுக்கு போயிட்டு இருக்குது, விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுச்சு, போயிட்டே இருக்குது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டிலே அகப்பட்டு கிடக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது. நீங்கள் உங்களுடைய வீடுகள் குடியிருக்கும்படியான காலம் இதுவா?
நீங்கள் மச்சூப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? இவ்வளவு சொன்னவர் அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷல். இப்படியெல்லாம் ஜனங்க அவர்கிட்ட வந்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. அந்த ஜனங்க ஏன் வரல அப்படின்னா தாமதம் பண்ணிட்டு இருக்காங்களாம், தேவன் பக்கம் துணையா இல்லையா, அசதியா இருக்கிறாங்களாம். அந்த ஜனங்க இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அதுக்கும் வழி வச்சிருக்கிறார் நம்முடைய தேவன். சரி, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இன்னைக்கு கர்த்தருடைய நாளில் அப்போ என்ன பண்ணுறாரு, நான் நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்கும். என்ன பண்ணலாம்? ஐயா இப்படி போயிடுச்சு, ஐயா சரி, ஐயா நான் பண்ணது தப்பு தான், நான் இனிமேல் தவறக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? தவற விட்டுடவே கூடாது. நான் என்னுடைய கணவன் மனைவி என்னுடைய குடும்பங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளாக நான் வைராக்கியமாக நான் நடத்துவேன். சரி நடத்து. அதனால தான் ஆகாய தீர்க்கதரிசி 16 வருஷமாக சொன்ன வார்த்தையை இந்த ஜனங்க 16 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆகாய் எத்தனை வருஷமாய்? ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 16 வருஷமாக சொன்னதுக்கப்புறம் இப்போ ஆகாய் அந்த ஆலயத்தை அப்பவும் அந்த ஜனங்க கட்ட வரலை. இந்த வார்த்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஜனங்களுக்கு பயம் வருகிறது. என்ன வருகிறது? ஆகாய் புத்தகம் 1090வது பக்கம் பழைய ஏற்பாடில் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கடகடனு நம்ம ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1090வது பக்கம் பழைய ஏற்பாடில் 1090 என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? ரொம்ப நம்முடைய அப்பா நம்ம மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் நமக்கு எவ்வளோ நன்மை கொடுக்க போகிறார் பாருங்க. அவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்க. நீ என்னுடைய ஆலயத்தில் உனக்கு கொஞ்சம் கூட நான் பாலாய் போயிருக்கிறேன், என்னுடைய ஆலயம் பாலாய் இருக்குது, நீ சுகபோகமாக வாழ்ந்து இது வரைக்கும் போதும், இத்தனை ஆண்டுகள் நீ அடிமைப்பட்டது போதும், இத்தனை ஆண்டுகாலங்கள் நீ அசதியாக இருந்தது போதும், நீ இது வரைக்கும் தாமதம் பண்ணது போதும், நீ எல்லாம் போதும், உனக்கு விவேகமே இல்லை, நீ மதிக்கெட்டு போயிருக்கிற எல்லாம் போதும். இயேசு சொன்னார், நான் வட்டியோடு கூட வந்து வாங்கிக்குவேனாரு, இனி வட்டியோடு கூட வாங்கக்கூடாதுன்னா இப்போவே என்ன செய்யணும்? இருதயத்தில் குத்தப்பட்டு நாம் என்ன செய்யணும்? இருதயத்தில் குத்தப்படணும். வசனம் கண்டனம் பண்ணணும். சபை ஒரு பலமாக இருக்க வேண்டும், சபை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த சபைக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். சிந்தனாரா இல்லையா? உங்களை என்னையும் கரையும் கொடுத்து வாங்கினார் இல்லையா? அப்போ நீங்கள் ஆனாலும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அல்லவா? அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், வாசியுங்களேன் 2 அதிகாரம் 5வது வசனம். ஆகாய் மன்னிங்க, ஆகாய் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகாய் 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நீங்க தேவனுடைய வீடு இதுவரைக்கும் இருந்தது ஓகே, உங்க வீடுல நீங்கள் சுகபத்திரமாய் வாழ்ந்ததோடு ஓகே, இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய வழிகளை இப்ப என்ன செஞ்சு பாருங்க, என்ன செஞ்சு பாருங்க. அப்பா இப்போ கர்த்தர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? அப்பா இது வரைக்கும் போட்டோம், இனிமே இன்றையில இருந்து இப்பொழுதுல இருந்து என்ன பண்ணுங்க, இன்னி சிந்தித்து பாருங்க. ஐயோ நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? அதுதான் சொல்கிறேன், இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் வெளியே போய் சிந்திக்கிறது இல்லை, இங்கே என்ன வசனத்தை கேட்டோம் அதை சிந்திக்க வேண்டும். இதோ இப்பொழுது என்ன செய்யலண்டால், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். அதனுடைய 15வது வசனம், வசனம் 15. சரி மன்னிங்க, 7வது வசனம் மன்னிங்க, 7வது வசனம் 5 வசனம், இப்போ 7வது வசனம். உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று எங்க சிந்தித்து பார்க்கணும்? வழியை சிந்தித்து பார்க்கணுமா? இப்போ வசனம் 17வது வசனம் வாசிங்க, 2 அதிகாரம் 17வது வசனம். கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகளெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் மனதை என்ன செய்யலை? திரும்பலை. தலையை திருப்பினா திருப்பிடலாம், கையை திருப்பினா கையை திருப்பிடலாம். கையை உடச்சி உங்கள் கையில் கொடுத்துறோம் பாரு அப்படின்னாங்க, வாயை உடச்சி கையில் பல்ல கொடுத்துறோம் பாரு அப்படின்னாங்க. கர்த்தர் இப்போ என்ன சொல்கிறாரு? உன் மனதை மட்டும் கொஞ்சம் திருப்புப்பா, உன் மனதை மட்டும் கொஞ்சம் திரும்பமா அப்படின்னு உங்களை என்னையும் அழகாக சொல்லுகிறார். உன் மனசை கொஞ்சம் திருப்பிக்கோ, இது வரைக்கும் போகட்டும், இது வரைக்கும் நீ சாக்கு போக்கு சொன்னது போகட்டும், இது வரைக்கும் நீ அசதியாக இருந்தது போகட்டும், நீ இது வரைக்கும் தாமதம் பண்ணது போகட்டும், இது வரைக்கும் என்னுடைய வீடு பாலாய் கடந்தது போகட்டும், ஆனால் இனி உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போ சிந்திச்சு பார்க்கணும். இப்போ என்ன பண்ண பார்க்கணுமா? இனிமேல் நான் சிந்திச்சு பார்க்குறேன். ஏசு என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ அந்த மார்க்கமான வழியில் நீங்களும் நானும் வர வேண்டும். 15வது வசனம் ஆகாய் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம்.
இப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்திச்சு பாருங்க, உங்கள் மனசை இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில வேதனைகள், வெட்கங்கள், அவமானங்கள், கண்ணீர் வரும்பொழுது நீங்கள் ஆனாலும் சிந்திச்சு பார்ப்போம். யாருமே சிந்திச்சு பார்க்காம இருக்க மாட்டோம். படிப்பில் தோல்வி அடைந்தால் சிந்திச்சு பார்ப்போம். வேலை செய்கிற இடத்துல நெருக்கங்கள் வந்தால் சிந்திச்சு பார்ப்போம். குடும்பத்தில் ஏன் இந்த சூழ்நிலைகள் வந்ததுன்னு சிந்திச்சு பார்ப்போம். சிந்தித்தது பார்த்து என்ன பண்ணுறது, சில பேர் திரும்ப பழசே பேசிகிட்டு இருப்பாங்க, பழசே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இன்றைக்கு சிந்தித்து பார்க்குற நாம் மனதை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும். யார்கிட்ட செத்துப்பணும், மனதை யார் இடத்துல திருப்பணும், தேவன்கிட்ட திருப்பும் பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஆகாய் புத்தகம் 2:19 எல்லாருடைய வீடுகளிலும் இந்த வார்த்தை, இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும். என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கும் வாசித்து பாருங்கள். ஆகாய் புத்தகம் 2:19 களஞ்சியத்தில் இன்னும் விதைதானி உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரம் மாதுளம் செடியும் ஒளிமரம் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்களா, நீ எப்போ மனதை ஒப்பு கொடுக்குறியோ, எப்போ வழியை சிந்திச்சு பார்க்குறியோ, அப்போதான் என்ன கிடைக்கும், நீ இன்று முதல் ஆசீர்வாதம் பெறும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் இப்போவே சிந்திச்சிங்கன்னா, இப்போவே உங்கள் மனதை கொடுத்துட்டிங்கன்னா, இன்று முதல் உங்களுக்கு என்ன வரும், சாபம் இல்லை ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் மட்டுமா வரும், அடிஷ்னலாக வேறு என்ன கொடுக்குறாரு வாசித்து பாருங்கள். அவர் அடிஷ்னலாய் கொடுக்கக்கூடிய காரியம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், 2:23 அப்படியே திருப்புங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்த நல்ல நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். எப்படி வைப்பாராம் பார்த்தீங்களா, இப்போ என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் என் வீடு பாலாய் கிடக்கிறது, நீங்கள் உங்கள் மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படி என காலம் இதுவா, நீ என்ன சம்பாதித்தாலும் பொத்தலான பையில போயிடும், நான் ஊதி போட்டுடுவேன்னு சொன்னவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார், ரெண்டா உன் மனதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு, உன் வழிய கொஞ்சம் சிந்திச்சு பாரு, அப்படி சிந்திச்சுட்டனா, உன் மனதை ஒப்பு கொடுத்துட்டனா, அவர் என்ன சொல்கிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை முத்தரை மோதிரமாக வைப்பேன். எப்படி வைப்பாரா, எல்லாரும் சொல்லுங்க எப்படி வைப்பாரா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். முன்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல, அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இதில் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். முத்திரமோதமாக இல்லையே, இன்று முதல் ஆசீர்வாதம் பெறவில்லையே, வழிகளை சிந்தித்து பார்க்க முடியவில்லையே, காரணம் தேவனுடைய ஆலயம் பாழாயிருக்கிறது. உங்கள் இருதயத்தை அப்படியே கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எதில் அதை நம்ம ஆழமாக வைத்திருக்கிறோம், எதுக்கென்று முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு கர்த்தருடைய காரியத்தில் கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கிறோமா, கர்த்தருடைய விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறோமா, அப்போ தான் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் பெறும். அப்போ தான் நான் இன்று முதல் உன்னை என்ன செய்வேன், அப்போ தான் உன்னை என்ன செய்வேன், முத்திரை மோதிரமாக. இப்போ கடைசியாக ஒரு வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எஸ்ராவின் புத்தகம் 6:14 எஸ்ராவின் புத்தகம் 6:14 எஸ்ரா 6:14 எல்லாருமே அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாருமே உங்களுடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ரா 6:14 எஸ்ராவின் புத்தகம் 6:14 596 அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். பார்த்தீங்களா, இப்போ கட்டினதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் யுத்தாவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடினாலே அவர்களுடைய காரியம் கை கூடி வந்தது போதுமானது. இப்போ என்ன செய்கிறது, கை காரியங்களாக என்ன செய்கிறது, கை காரியங்களாக என்ன செய்கிறாரு, கை அந்த காரியங்களெல்லாம் கை கூடி வர பண்ணுகிறார். காரியங்களாக என்ன செய்கிறாரு, கை கூடி வந்தது என்று வேதாகமத்தில் வாசிக்கும். எது பண்ணாலும் நடக்கலை, எது பண்ணாலும் நடக்கலை, ஜபம் பண்ணாலும் நடக்கலை, பைபிள் படித்தாலும் நடக்கலை. அப்படின்னா இங்கே சிந்திக்கலை, வழியை சோதிச்சு பார்க்கல, எந்த இடத்துல தவறி விழுந்திருக்கணும் பார்க்குறதே இல்லை. நீங்களும் நானும் இந்த கடைசி காலங்களிலே
ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் நாம் அதிக பயத்தோடு கூட காணப்படுவோம். நீங்களும் நானும் புதிய ஏற்பாடிலே இதை ஜன்னலை எடுத்துட்டால் இன்னொரு ஜன்னல் போடலாம், டைல்ஸ் எடுத்துட்டால் இன்னொரு டைல்ஸ் போடலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் யார்? தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் யார்? இந்த வீட்டில் யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். இந்த வீடு யாராலை பெற்றது? தேவனாலை பெற்றது. இந்த கொடுத்த நரம்பு யாருடையது? அவருடையது. சதை யாருடையது? அவருடையது. எலும்பு யாருடையது? அவருடையது. ஆத்மா யாருடையது? அவருடையது. உயிர் ஓடிக்கிட்டு இருக்கிறது யாருடையது? அவருடையது. அப்போ அவருடையது இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை தரித்திருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துடைய சிந்தையே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கணும். அப்போ தேவனுடைய வீடு என்ன பண்ணக்கூடாது? பழைய ஏற்பாடில் ஏன் பாழாக்குனாங்க அதை சோதிச்சு பார்க்கணும். புதிய ஏற்பாடிலே நீங்களும் நானும் ஒத்தையில் வந்துட்டு ஒத்தையிலே போகிறதில்ல. குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என்ன செய்யணும்? எல்லோரும் சொல்லுங்கள், குடும்பம் என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும். தேவனுடைய ஆலயம் எப்படி கிடக்கிறது? பாழாய் கிடக்கிறது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க, வேலை செய்யுங்க, படியுங்க, எல்லாம் கரிந்து பண்ணுங்கள். ஆனால் கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது அதில் முன்பதாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். யோசுவாவும் காலேபும் அப்படியாக நின்றார்கள். அதனால தான் மோசே போகவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, அத்தனை ஜனங்களை வழி நடத்தினவர் ஒரே ஒரு வார்த்தை. கண்மலையை பார்த்து பேசுகிற இடத்துல போய் என்ன பண்ணிட்டார்? அடிச்சிட்டார். ஒரு முறை தான் கண்மலையை அடிக்க முடியும். அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாதவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதற்காக? தாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்காக. ஈஸ்வரன் கொழுத்து போய் என்னென்ன செய்தான்? புதிய ஏற்பாடிலே கிறிஸ்தவர்களும் உதைத்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களும் கொழுத்து போய், எப்படி போய் கொழுத்து போய் உதைச்சிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு நீங்களும் நானும் கொழுத்து போயிருக்கிறோமா? வீட்டில் எல்லா சகல சௌகாரியங்கள் வந்து விட்டதா? அப்படின்னா இப்போ என்ன பண்ணி வச்சுச்சு? கர்த்தருடைய காரியம் கொஞ்சம் அசதியாக இருக்கிறது. இல்லை, எத்தனை காரியங்கள் கொடுத்தாலும், எத்தனை மேன்மை கொடுத்தாலும், எத்தனை கணங்களை கொடுத்தாலும், எத்தனை உயர்வு கொடுத்தாலும், கர்த்தருடைய வேலைகளிலே அசதியாக இல்லாமல் கர்த்தருடைய வேலைக்காய் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை இன்னும் மென்மேலும் அந்த கர்த்தருடைய ஆலயமானது பழசாக எப்பவும் போகவே போகாது. காரணம், இங்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் தாமே இந்த திருவசங்களை ஆசீர்வதிப்பார்கள்.